ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மைக்கேல் பேசுறேன். வாங்க, இன்னைக்கு ஒரு லக்கி டிரா. ஸோ லெஜெண்டரி ரீப்பர், ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தலைவர் புதுசாக வந்திருக்காரு, ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி அவரை ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அட்ட கஷ்டமாக இருக்காரு. அண்ட் கூடவே M4LMG லெஜெண்டரி, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் M4LMG-ல ஸோ வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் கன்னும் அஃப்கோர்ஸ் நல்லாயிருக்கு. கில் எஃபெக்ட் டீசெண்டாக இருக்குது. அண்டு கன் ஓகே, டீசெண்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் வந்து அந்த பேரல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிளில் கொடுத்துருக்காங்க, மிஷின் கன் மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக இந்த ஹோல் லக்கி ட்ராவே. ஸோ அண்ட் ஒரு எமோட் பார்க்குறோம். ஸோ எமோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு, ரீப்பர் கேரக்டருக்கு, ரோபோட் கேரக்டருக்கு இது உண்மையாக ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த விங் சூட்லாம் பறக்குதுன்னு சொன்னாங்க, என்ன பறக்குதா பறக்கலையான்றது தெரியல. ஸோ அப்போ தான் தெரியும். அண்ட் LK24 ஸோ டிஃபால்ட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கலரில் இருக்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் அவங்க அந்த கான்செப்ட் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி அந்த ஒயிட் அண்ட் ரெட். ஸோ அந்த கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. விங் சூட், ஸோ இதெல்லாம் நிறைய பேர் இப்போ ஜெட் பேக் தான் விரும்புகிறீங்க. ஸோ விங் சூட்லாம் பெருசாக ஒன்றும் லைக் பண்ணுறதில்ல. அண்ட் பேக் பேக் நோ சேஞ்சஸ், கலர் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மற்றபடி புதுசாக எதுவும் தரல. அண்ட் லான்ச்சருடைய இதுவும் ஸோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலி உங்க ஸ்பேஸ்ஷிப்லாம் இப்படி தான் இருக்கும்ல, இந்த ஸ்பேஸ்ஷிப்புடைய கலர்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம்ல. அண்ட் ஒரு இன்னொரு இது ஐட்டம் ஒன்று கொடுத்தாங்க, அது எனக்கு பேர் தெரியல. அண்ட் சாம் ஓகே, குட்டி ரோபோட் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 10 CP என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல ஐட்டமாக கொடுங்கய்யா. கேரக்டர் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவோம். ஓகே, கேரக்டர் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் இருக்கிற கார்லிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பேட்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. ஸோ அடுத்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 30 CP, ஓ LK24, பரவாயில்ல, நாட் பேட். கன்னை எப்பயும் ஃபஸ்ட்டு தர மாட்டானுங்க. ஸோ கார்லிங் கார்ட்லாம் இருக்குது, நிறைய எத்து போன ஐட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது முன்னாடியே கொடுத்துட்டாங்க, சூப்பராக இருக்குது. இந்த கன்னு நல்லாயிருக்கு, ஒரு க்ளீனாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 CP, ஸோ இதுக்கு என்ன கிடைக்குதுன்றத பார்க்கலாம். ஓ மை காட், பேக் பேக். ஓகே, எனக்கு இந்த கேரக்டர் டக்குன்னு வந்தாலே கேரக்டர் கட்சி ஷோட்டு ஒரு மாதிரி தோணுது. பேக் பேக் கொடுத்துருக்காங்க, இது பார்க்குறதுக்கு ஒரு ஆமாம் ஓடு மாதிரி இருக்கும். ஒன்றும் எனக்கு பிடிக்காது இந்த பேக் பேக். அண்ட் லான்ச்சர், ஓகே ஃபைனலி லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சு போச்சு, எப்படியும் நமக்கு கடைசியாக தான் எல்லாமே கிடைக்கும் போதுன்ட்டு. ஸோ 1 by 1 ஓப்பன் பண்ணுவோம். லான்ச்சர் கிடச்சிருக்கு, சூப்பர். 200 CP பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னுட்டு. M4LMG லெஜெண்டரி தான் கிடச்சிது, பட் சாம் கிடச்சிருக்கு. ஓகே, நாட் பேட். ஸோ ஒன்று விங் சூட் இருக்குது, அண்டு இன்னொரு ஐட்டம் இருக்குது. எஸ் ஓகே, இதெல்லாம் நம்ம MP யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ MP விளையாட மாட்டோம், அதனால் வந்து இதெல்லாம் நமக்கு யூசேஜே கிடையாது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட். விங் சூட் அண்டு எமோட் இருக்குது. எமோட்டை பாருங்கள், கடைசிக்கு முன்னாடி தராங்க, என்ன அநியாயம் பண்ணுறாங்க. விங் சூட் பாருங்கள், கேரக்டருக்கு முன்னாடி கிடைக்குது எமோட். ஓகே, விங் சூட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இது என்னென்ன ஐட்டம்லாம் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஒரு சின்ன பிஆர் கேம் போடலாம். ஜஸ்ட் கேரக்டர் எப்படி லுக் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபைனலி எமோட்டும் கிடைச்சிருக்கு. ஓகே, ஐ திங்க் கஷ்டப்பட்ட ஒரு ஜெட்டில் ஏதோ பறக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதுதான் ஒரு காட்டுறாங்க. ஓகே, 1500 CP டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு M4LMG கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், ஏன்னா இதோடைய மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கேரக்டர் தான். நைஸ், அனிமேஷன்லாம் பக்காவாக இருக்குது. அண்ட் இதில் கொஞ்சம் மின்னல்லாம் வர மாதிரி இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் எக்ஸ்டர்னல் மேக்கில் ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஓவரால் கன்னியும் இங்கே குறை வைக்கல. பொதுவாக ஒரு லெஜெண்டரி கேரக்டர் கொடுத்தா ஒரு பிஸ்டல் கிஸ்டல்னு கொடுத்து நம்மளை வேஸ்ட் ஆக்குவானுங்க, அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, 2200 CP பார்க்கலாம். பார்க்கலாம்னு ஒன்றும் இல்லை, கேரக்டர் தான் கன்ஃபார்ம். ஓகே, ஓ மை காட். ஓகே, ஃபைனலி அன்லாக் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்கான்.
கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அந்த நாய்ஸ்லாம் எப்படி கேட்குதுன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நாய்ஸ் டெஃபினட்டாக கேட்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் லாபி லுக்கில் பார்க்குறோம். ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவுடைய ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம COD CEO க்ரீம் ரீப்பர் ப்ரோ தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ப்ரோ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவர் சேனலுக்கு, அதை தொடர்ந்து செய்யுங்க. அண்ட் நீங்கள் பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, சின்ன ஒரு பிஆர் கேம் ப்ளே பாருங்கள் என்னென்னலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ளைட்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, பறந்துட்டு வராரு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ மை காட், இது நான் எதிர்பார்க்கல. பின்னாடி இந்த ஜெட் ஃப்ளாஷ்லாம் வர்றது சூப்பர். ஓகே, யூர் பாக்ஸிங் க்ளோஸும் அன்லாக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை காட்டுறது போல் கேரக்டர் உண்மையாக சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு காட்ரன் கேரக்டர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ரோபோட் கேரக்டர் மாதிரி. பட் அதை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க, எனக்கு பர்சனல் அது பிடிச்சிருக்கு. நாய்ஸ் கேட்குறது அதெல்லாம் செகண்ட் விஷயம், பட் கேரக்டரை கரெக்டாக ஒரு யூனிக்காக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அந்த ஜெட் பேக், ஓ மை காட், ஜம்ப் பண்ணும்போது கால்லையும் அந்த மாதிரி வருது. டெஃபினட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ பார்க்கலாம் நம்ம அன்லாக் பண்ண முடியுதான்னுட்டு, என்னன்னு சொல்லிட்டு நான் லைவில் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டியதோ அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக பை பண்ணுங்கள், நல்ல ஒருத்தான கேரக்டர் தான். நாய்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஓகே சமாளிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எடுத்துக்கோங்க, நல்ல லக்கி ட்ரா தான் இது. அண்ட் ஒரு எம்பி மேட்ச். ஸோ கில் எஃபெக்ட் பாருங்கள். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஓவர். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மறுபடியும் வேறு ஒரு லைவில் சந்திக்கலாம். அதுவரை நான் உங்கள் நண்பன் மைக்கேல். சீ யூ, பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. Hardpoint contested. Hostiles have the hardpoint.